விகடன் நியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். சிலைங்கிறது ஒரு கல்லு மட்டும் கிடையாது, அது ஒரு சமூகத்தோட, ஒரு வெற்றியோட, ஒரு சுதந்திரத்தோட அடையாளமும் கூட. இப்போ ரீசெண்டாக திரிபுராவில் வந்து பிஜேபி வின் பண்ணாங்க. அவங்க வின் பண்ண 24 hours அங்கே இருந்த லெனினோட சிலையை அகற்றிட்டாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி, அந்த பிரச்சனை தணிகிறதுக்குள்ள பிஜேபியோட தேசிய செயலாளர் H. Raja வந்து ஒரு ட்வீட் போடுறாரு. அது என்ன அப்படின்னா, நேற்று லெனினோட சிலையை இடிச்சிட்டாங்க, நாளைக்கு ஈவேராவோட சிலை இடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி போடுறாரு. பெரிய கலவரமாக மாறுது. அதோட முடிவில் வேலூரில் ஈவேராவோட சிலையை தாக்குறாங்க. அடுத்த 24 மணி நேரத்தில் H. Raja வந்து, அந்த ட்வீட்டை நான் போடவே இல்லை, என் அட்மின் வந்து என்னோட அனுமதி இல்லாமல் போட்டாங்க அப்படின்னு சொல்லி பதிலளிக்கிறார். பெரியார் சிலை தாக்கப்பட்டதும் பிரச்சனை பெரிய விஸ்வரூபமாக எடுக்குது. தமிழகம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க பெரியார் சிலை உடைப்புக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இன்டர்நெட்டில் போயிட்டு சிலை அப்படின்னு டைப் பண்ணாலே பெரியார் சிலை அப்படிங்கிற வேர்டு தான் காமிக்குது. 6 கண்டங்கள் 123 நாடுகளில் கடந்த 4 நாட்களாக வந்து சிலையை பற்றி மட்டும்தான் நிறைய பேர் தேடியிருக்காங்க. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எல்லாம் வந்து தமிழர்கள் அதிகமாக வாழ்கிற பகுதியும் கூட. அது மட்டும் இல்லாமல் சிலையை பற்றி நம்ம நாடு இல்லாமல் மற்ற வேறு நாடுகள்லாம் யார் அதிகமாக தேடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா, ஈரான் அண்ட் நேபாள். சிலையை பற்றி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான தலைப்பில் தேடியிருப்பாங்க. அப்படி என்னெல்லாம் தேடியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிபுரா லெனின் சிலை, பெரியார் சிலை, சிலை உடைப்பு, முன்னாள் முதல்வர் MGR, பார்த்தினன் கோயில், யார் லெனின், இப்படிலாம் தேடியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்கவும் இந்த மாதிரியான கேள்விகள் தான் தேடியிருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்தியாவில் யார் பெரியார் அப்படிங்கிறத நிறைய பேர் தேடியிருக்காங்க. அப்புறம் சுதந்திர தேவியோட சிலை, திருவள்ளுவர் சிலை, மோடி, அப்புறமேல இப்போ ரீசெண்டாக கட்டப்பட்ட வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல் அவங்களோட சிலை, அந்த சிலையோட உயரங்களை பற்றி கூட இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் சர்ச் பண்ணியிருக்காங்க. இப்படி நாட்டில் நிறைய பேர் நிறைய விதமாக தேடிட்டு இருக்காங்க. இப்போ நான் என்ன ஆசைப்படுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.